நம்ம கர்நாடகாவுடைய எலெக்ஷன் கவரேஜ்க்காக வந்தோம். இப்போ இந்த இடத்துல நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டும் இருக்குது. வடக்கு கர்நாடகா பொறுத்தளவுக்கு நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. ஒன்று வந்து சிமாங்கல இருக்கக்கூடிய இந்த சக்கரபில்லி எலிஃபெண்ட் கேம்ப், ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இப்போ கூர்க்கு மாதிரியே இங்கேயும் வந்து எலிஃபெண்ட் கேம்ப் இருக்குது. எலிஃபண்ட்டை வந்து நம்ம வந்து க்ளோஸாக பார்க்கலாம், குளிப்பாட்டலாம், நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இது வந்து எப்படின்னா, நம்ம சிமாங்கோ அப்படின்னு ஒரு லொக்கேஷன், இந்த லொக்கேஷன்ல இருந்து நம்ம இந்த ட்ரெயின்ல வரலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ளைட்டும் இருக்கு, ஃப்ளைட் டிராவல் பண்றவங்களும் வரலாம். ஸோ இதெல்லாம் என்ட்ரி டிக்கெட். ஸோ இந்தியன்ஸ் எல்லாருக்குமே, பெரியவங்க எல்லாருக்கும் 50 ரூபாய், ஃபாரினர்ஸ் வந்து 100 ரூபீஸ், குழந்தைங்களுக்கு 5 to 10 இயர்ஸ் 20 ரூபீஸ் போட்டிருக்கு. அப்புறம் இந்த எலிஃபண்ட் ரைட் பண்ணோன்னா 100 ரூபீஸு, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு 30 ரூபீஸ் போட்டிருக்கு. எலிஃபண்டோட அந்த குளிப்பாட்டுறது அதெல்லாம் ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், அதெல்லாம் 100 ரூபீஸு. அப்புறம் கேமராவுக்கு வந்து 100 ரூபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்கிங் இருக்குது. ஸோ டூ வீலர் ஜீப் இதுக்கெல்லாம் வந்து 10 to 25 ரூபீஸ் வந்து இருக்குது. ஸோ டிக்கெட் எடுக்கலாம், எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போகலாம். சார் வணக்கம். வணக்கம். வி ஆர் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாடு? எஸ். ஓகே சார், கர்நாடகா. தேங்க்யூ. தேங்க்யூ சார, தேங்க்யூ. ஸோ அப்படியே ஒரு என்ட்ரியை போட்டாச்சு. ஸோ உள்ளே டிக்கெட் எடுத்துருவோம். டிக்கெட் ஏன்னா மஸ்ட்டு. 8:30 to 1:00 இதுதான் டைம்மு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம அந்த 2 மணிக்கெலாம் வந்தோன்னா பார்க்க முடியாது. ஸோ 8:30 to 1:00 இதுதான் டைமிங். ஸோ இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அடுத்து பார்க்கலாம். நான் வந்து 2 டிக்கெட் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ரைடுக்கு, இன்னொன்று வந்து என்ட்ரி டிக்கெட். அப்புறம் பாத், மூணுத்துக்கும் எடுத்திருக்கிறேன். கேமராமேனும் கேட்டார், நானும் வந்து ரைடு போகணும் அப்படின்ட்டு, அவருக்கும் எடுத்தாச்சு. ஸோ உள்ளே போயிட்டு அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியுது. ஆனால் டிக்கெட் எடுக்க கொஞ்சம் நேரம் ஆகுது, ஒரு மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆகுது. என்னென்னா, கூட்டம் நிறைய பேர் வராங்க, சில்ட்ரன்ஸ், ஏன்னா ஹாலிடே வர. மே மாதம்னாலே நமக்கு அந்த ஸ்கூல் லீவ்லாம் விட்டுருவாங்க இல்லையா. இங்கே ஒரு வேளை எலெக்ஷன்னால கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கும் போதே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. அங்கே பாருங்க, எங்கே பார்த்தாலும் யானை. முதுமலையில் நம்ம போனோன்னா யானைங்களை பார்க்கலாம், ஆனால் வந்து அவங்களோட இந்த மாதிரி ஜாலியாக விளாட முடியாது. யானைகளை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா, எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் வந்து இது. ஸோ இங்கே பார்க்கும் போதே என்ட்ரிலேயே வந்து நமக்கு நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் வரக்கூடியவங்க அவங்களும் பார்க்கலாம், ஃபாரினர்ஸும் நிறைய பேர் பார்க்குறோம். ப்ளஸ் வந்து இந்த யானை சவாரி வர்றதுக்கு அங்கே பாருங்கள், ட்ரக்கிங் எல்லாமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே அந்த ரைடு சொல்லியிருக்காங்க இல்லையா, ரைடு பாருங்கள். ரைடு வந்து ஃபேமிலியாக வந்து நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி தலைவனை பார்க்கும் போதே அங்கே வருங்க, எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. ஸோ வேற லெவலில் இருக்காரா தலைவர், தலைவர் அலப்பற அப்படின்னு சொல்லி. ஸோ பார்க்கும் போது ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்குது. யானைகளோட நம்ம எப்பவுமே வந்து, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப நிறைய வரலாறுகள் இருக்குது. நம்ம சாமியாக கும்பிடுறோம், யானைகள் வர்றது அப்படின்னாலே நிறைய நம்ம வந்து அந்த விஷயங்கள்லாம் செய்வோம், சாமி மாதிரி கும்பிடுறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது ஃபுட்டெல்லாம் கொடுக்கறது. ஊர்லேயே வந்து நம்ம கோயில்கள்லாம் யானைகள் இருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம சின்ன சின்ன இந்த ரோட்லலாம் கூட சின்ன வயசில் வரும்பொழுது அது மேலே ஏறி சவாரி பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப விரும்புவோம். ஸோ இப்போ இது வந்து என்ன பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம சிமா, அதாவது சிவமாங்கோ அப்படின்றாங்க, அப்படின்னா சிமாங்கோ, இப்படி ரெண்டு வேர்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஐ லவ் சக்கரபல்லி பெல்லிலூ அப்படி வச்சுக்கிறோம். ஸோ யானை ரைடு, சுற்றி சுற்றி யானையை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய கிட்ஸ் இருக்கிறாங்க, கிட்ட போகலாம், ஒரு ஒரு யானை கிட்டையும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போது யானைகள்லாம் இப்போ நம்ம முதுமலையில் பார்க்குற மாதிரியே யானைகள்லாம் அப்படியே வரிசையாக வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. ஒரு ஒரு ஃபேமிலியாக வந்து
ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்க எடுக்க அவரும் பயங்கர கோஆப்ரேட் பண்ணுறாரு. அப்படியே தும்பிக்கையெல்லாம் காமிச்சிட்டு என்னென்னு தெரியல, சடனாக கோவம் ஆகிட்டார் போல் பேக்கில் போயிட்டார். அதுவும் பாருங்கள், இங்கே குட்டி யானை ஒன்று தூங்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்கள், ஃபேமிலியோடு இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தவங்க, இங்கே ஒருத்தவங்க, இங்கே மூணு பேர் இருக்காங்க. ஐ திங்க் அம்மா அப்பாவா இல்லாட்டி குட்டியான்னு தெரில, இல்லை அண்ணன் தங்கச்சியான்னு தெரில. ஸோ அவங்க ஃபேமிலியாக இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது குட்டி யானையை நம்ம வந்து பார்த்தாலே ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடும்ல. ஒரு வீடியோ கூட நம்ம இந்த நியூஸ்லாம் பார்ப்போம், ஒரு யானை வந்து மிஸ் ஆகிடும், அது அப்படியே ஃபாரஸ்டரோட ரேஞ்சரோட வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ அது வந்து எங்கடா அம்மாவை தொலைச்சேன்னு சொல்லி அந்த வீடியோவில் கமெண்ட்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி யானை, அவர் டயர்டாகிட்டார்னு நினைக்கிறேன், தூங்கிட்டு இருக்காரு பயங்கரமாக. இல்லாட்டி அவருக்கு தூங்க முழிச்சிக்கிற டைம் எப்போன்னு தெரியல. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 11 மணி ஆகிடுது. சங்கிலி கட்டி வச்சுருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டி முக்கியம் இல்லையா? இல்லாட்டி ட்ரைனிங் பிளேஸில் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இது வந்து பெரிய யானை, கொஞ்சம் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய யானையாக இருக்குது. எல்லாத்த பற்றியும் நேம்லாம் போட்டிருக்காங்க, இங்கே கன்னடாவில் எழுதியிருக்கனால நம்மளுக்கு அவ்வளோ தெரியல. ஒரு அமைதியாக இருக்கார், சில மாதிரியே இருக்கார். இந்த பக்கம் திரும்ப மாட்டார் போல். பாகுபலி திரும்பலை, அங்கே அங்கே போய் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது என்ன, இவங்களுடைய இந்த கர்நாடகா அந்த மொழியில், கன்னடா மொழியில் எழுதியிருக்கு, அதனால் அதை பற்றி நம்மளுக்கு தெரியல. ஸோ இங்கே இங்கே வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நம்ம அடுத்து குளிப்பாட்டவே போகிறோம், பார்க்க ஆசீர்வாதம் வாங்கிடுவோம் நம்மளும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு டைம் இது. ஏன்னா நம்ம எல்லாருடைய ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். அவர் ரேஞ்சர் வந்து என்ன சொல்றாருன்னா, சொல்றாரு எல்லாருக்கும் திரும்பி நில்லுங்க, அப்பதான் போட்டோ கரெக்டா இருக்கும்ன்ட்டு. நல்ல நல்ல மைண்ட் செட்ல எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிறாங்க. கண்டினியூ அவருக்கு ஒரு போட்டோ எடுத்து நம்மளும் எடுத்துருவோம். தலையில எடுத்து இப்படி பாம்பு மாதிரி படம் எடுக்கிறாரு. ஹாய், நமஸ்தே, ஏதாவது பண்ண சொல்லுங்க. அவர் சொன்னாதாங்க செய்து, நம்மலாம் எது சொன்னாலும் நடக்காது போல. அவர் யாரு இவங்களுக்கு பண்ணணும்னா அந்த அளவுக்கு ட்ரை. ஓகே, இப்போ நமக்கு சொல்லிட்டாரு தமிழ்லேயே வாங்க சார் சொல்லிட்டாரு. ஓகே, சமய தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா அவருக்கு, ரேஞ்ச் இருக்கு. ஓகே, ஸோ இவ் கம் தி சார் செகண்ட். ஓ வா, செகண்ட், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ வேற லெவலில் இருக்கு ஒரு ஒரு வீடியோவும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த அனிமல்ஸ் மேல ரொம்ப லவ் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடியோ இங்க பாருங்க, இங்க பாருங்க, வேற லெவல் குட்டி வீடியோ. டேய் குட்டி, கும்கி படத்தெல்லாம் பாப்பீங்களா, அந்த மாதிரி ஃபுல்லா மண் அள்ளி தலையில போட்டுருக்கேன். ஹாய் செகண்ட், என்ன கோவப்பட்ட, இருறா இருறா இருறா. ஏங்க அவன் கோவமாய் போயிட்டு இருக்கான். அப்படியே செமையா அந்த குட்டி தூங்கிட்டு இருந்தாரு, இந்த குட்டி வந்து ஜாலியா இருக்காரு. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு புல்லு இல்லாம் போட்டிருக்காங்க, கரும்பாக்க போட்டிருக்காங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காரு, ஜாலியா இருக்காரு. மண்ணை போட்டு போட்டு பிறண்டிருக்கான் போல இருக்கீங்கல்ல செம்மண்ணு. அங்க பாருங்க, அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போறான் பாருங்க. அவன் போய் விளையாடிட்டு இருக்கான், போய் சவுத்துல போயிட்டு மரத்துல அந்த உடம்பு அறிக்கிற போல இருக்காரு. அப்படியே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சங்கிலி இல்லை, இவர் ரொம்ப குட்டினால சங்கிலி இல்லை போல. அடுத்து வந்து இவரு இவரும் வந்து தூங்கிட்டு இருக்காரு ஸ்டாண்டிங்லயே. தந்தம் சூப்பரா இருக்குங்க, அப்படியே சும்மா ஷார்ப்பா வேற லெவல் வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு குட்டி பாருங்க, மூணு குட்டி இருக்கு. ஸோ ஸ்பெஷலாக யாராவது வரவங்களுக்கும் உள்ள க்ளோஸாக போய் பார்க்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இவர் ரொம்ப டாலஸ்டாக இருக்கார்ல, இவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப டால் போல. நிறைய பேர் தமிழ் பீப்புள் இங்கே பார்க்க முடியல, ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா
அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். முக்கியமாக கிட்ஸுக்கான ஒரு ரொம்ப என்ஜாய்ஃபுல்லான ஒரு இடம் முதுமலையில். இங்கே என்ன டிஃப்ரெண்ட்னா நம்ம பார்க்க முடியும், பட் கூர்க்கிலும் இங்கே சிவமங்கலையும் இவருங்க மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி. டே டே அழுக்காகாதாரா, ஆக்சுவலாக இவன் அழுக்காகனாதாங்க நம்ம போய் குளிப்பாட்ட முடியும். ஸோ அதுக்கு வந்து அவன் கொஞ்சம் அழுக்காயிட்டோம். இவருங்க அப்படியே மண் வந்து அழுறாரு, அள்ளிட்டு இப்போ போட போகிறாரு பாருங்க தலையில். ஒன் டூ டே த்ரீ சொல்கிறதுக்குள்ளே போடுறா பாருங்க பாருங்க. அப்படியே எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க அவருடைய இந்த செயலுக்காக. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும், குழந்தைங்களோட கண்டிப்பாக வாங்க. ரொம்ப கூலாக இருக்குது இந்த இடமே, வந்து ரொம்ப நேச்சராக இருக்குது, ரொம்ப இயற்கையாக இருக்கனால. ஸோ ரொம்ப ரொம்ப இந்த இடத்த வந்து விரும்பலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ப்ளேஸ் பார்த்துட்டே இருக்கோம். ஏன்னா ரைடு வந்து இங்கே போயிட்டுருக்கு ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து துங்கா டேம். ஸோ நம்ம இப்போ போகிறது துங்கா டேமுடைய அந்த பெல்ட்டில் தான் போகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக யானை இங்கே தான் குளிப்பாட்ட போகிறோம். டிக்கெட்லாம் வாங்கிட்டோம், எப்படி இருக்குதுன்னு தெரில. நான் வந்து ஆக்சுவலாக யானை மேலாம் சவாரி பண்ணியிருக்கேன் கேரளா போகும்போது. அங்கெல்லாம் வந்து செம்ம ஜாலியாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவங்கள குளிப்பாட்டுறது வந்து தெரில. அதாவது சும்மா இது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு தான், நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ண முடியாது. பா வேறு லெவலில் இருக்கார் இவர். வாவ் பார்க்கும்போதே பாரு அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கார், குளிச்சுட்டு போயிட்டுருக்காரு. இந்த இடத்துல வந்தீங்கன்னா கொஞ்சம் போட்டிங்கும் இருக்கு போல், போட் இருக்குது. ஸோ அது தெரியல ஃபாரஸ்ட்டு அவங்க யூஸ்க்கா இல்லாட்டி பப்ளிக் போகிறதுக்கான்னு தெரியல, அதுக்கான டிக்கெட்லாம் எதுவும் சொல்லலை. ஸோ இப்போ நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஒரு மூணு யானை இருக்குது, ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம காமிச்சிட்டு குளிப்பாட்டுவோம் ஃபஸ்ட்டு நல்லா ஆயில். ஏன்னா அவ்வளோ செம்மண்ணுங்க அவன் மேலே, வண்டியெல்லாம் குளிப்பாட்ட முடியாது போல. ஏன்னா அது ரொம்ப விளையாடும், இவங்க கண்ட்ரோலில் ட்ரைனிங்காக இருக்கக்கூடிய அதை மட்டும்தான், அந்த யானைகளை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க போல். ஸோ இப்போ நம்ம ஸோ என் ஃபோன் வேறு இருக்குது, நல்லா கொடுத்துட்றேன் ஃபோனை கொடுத்துட்டேன், தண்ணி பண்ணக்கூடாது கோசையும் கொடுத்துட்டேன். இதெல்லாம் நீங்களும் வந்து என் வாட்ச் கழட்டி வச்சிட்டேன் முன்னாடியே. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றிக்குவோம் எப்படின்னு ட்ரெஸ்ஸு ஈரமாகிடும் போல். ஓ பாருங்க குளிப்பாட்டிருக்காங்க இங்கே அவரை, ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் போல ஜாலியாக. அவர் ஏதோ கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அவங்களுடைய லாங்குவேஜே வேறங்க. அதாவது அந்த பாகனும் யானை பாகனும் யானையும் வந்து பேசிக்கிற லாங்குவேஜே வேறு. ஸோ மொதல் இந்த இடமே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இதுக்கே வந்து நம்ம அந்த 50 ₹100 வந்து பே பண்ணிட்டு உள்ளே வந்துடலாம். நீங்கள் யாருக்காச்சும் அதாவது இதெல்லாம் வேண்டாம், ரைடெல்லாம் வேண்டாம், பாத்ஸ்லாம் வேண்டாம், கொஞ்சம் பயப்படுறீங்க அப்படின்னா இந்த இடம் பார்க்குறதுக்குனே உள்ளே என்ட்ரி கொடுத்து வந்துடுங்க. இது வந்து துங்கா டேம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தனுடைய டேம்னுடைய இது ஸ்டார்டிங் இந்த ரேஞ்ச் அந்த மாதிரி நினைக்கிறேன். மலையிலேருந்து தண்ணி போகும், இதெல்லாம் தண்ணி தேங்குற இடம் போல். ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது, சுற்றி மலை, நிறைய மரங்கள் இருக்குது, விவசாயம்லாம் பக்கத்தில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இடமே வந்து ஒரு மாதிரி இந்த சினிமாலாம் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்குது. டூரிஸ்ட் பிளேஸில் எப்படி க்ரௌட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு க்ரௌடு இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம அந்த டிக்கெட்டை காட்டலாம், காமிச்சா தான் விடுவாங்க போல். காமிச்சிட்டேன் இன்னொரு குட்டி பையனும் வந்து இது பண்றான். அவனே குட்டி பையனே பயங்கரமா விளையாடிட்டு இருக்கான். இது இது எப்படி எப்படி ஏதாச்சும் பண்ணணுமா? இப்படியா? ஓகே அப்படி பண்ணவா? ஓகே ஓகே. நம்ம இப்படி போட்டு சேர்க்கணும் போல. இவன் உடம்புலாம் வேற லெவல்ல இருக்குங்க.
ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃபேமிலியோடு வந்துன்னு வச்சுங்க, வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் போல். ஒரு முடியெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் குட்டி குட்டி யானை போல். இது எவ்வளோ வயசு? சிக்ஸ் இயர்ஸா? ஓ சூப்பர். ஓ சின்ன யானை தான். இப்படி வரலாமா? இப்படி வரலாமா? அந்த சைடு தான். ஓகே, அதாவது சேஃப்டிக்காக வந்து இந்த சைடு தான், ஏன்னா சடனாக எழுந்துருவார். ஸோ அதனால் சேஃப்டிக்காக நம்ம இந்த சைடே வச்சுருக்குறாங்க. ஃபோட்டோலாம் ஆ மைக். ஓகே, ஸோ ஷூலாம் நல்லாயிருக்கு. நீங்கள் சும்மா அதாவது அவங்களே நல்லா குளிப்பாட்டுருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து இது ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். நம்மலாம் தேய்ச்சிடாது. அவனால் என்ன தேய்ச்சாலும் இப்போ இதெல்லாம் பாருங்கள், பயங்கரமாக வந்து ரஃப்பான ஒரு ப்ரஷ் இது. அவ்வளோ பயங்கர ரஃப்பான ப்ரஷ்ஷு. இது ஜஸ்ட் நம்ம ஒரு சந்தோஷத்துக்காக, இவங்களோட நம்ம எவ்வளோ லவ்வாக இருக்கோம் அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான். ஸோ 6 வயசு தான் இவருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆர் யூ என்ஜாய்? ஓகே ஓகே, எல்லாமே கிட்ஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன டைம், வாட் டைம்? நாங்கள் we reached na how many minutes? Yeah, help help me, you can do it for long time. Insert mod. Oh, idu ta na nu 8:15 tanka mutta pa toli chan toli. Oh, inge irukla. Okay 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 okay, super super. Adhu elephant ride sir. Adhu inge enna solranga na neenga vandittu and timing la kedaadu inge irukkira varaiyum yana kulikkira varaiyum நீங்களும் வந்து பக்கத்தில் இருந்து ஜாலியாக விளையாடிட்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸோ என்ஜாய் பண்ணலாம், எல்லாமே பண்ணிகிட்ருக்கலாம் போல இருக்கு. ஓகே ஓகே. ஓ தனுஷ், தனுஷ் ஹீஸ் நேம். ஓகே ஓகே. புனித் ராஜ்குமார் மூவி, விச் மூவி தட்? லாஸ்ட் மூவி. ஓகே ஓகே. ஆமாம் ஓகே. இந்த எலிஃபண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு பாருங்க. நம்ம கர்நாடகாவுடைய சூப்பர் ஸ்டார் யாருன்னா நமக்கு புனித் ராஜ்குமார். அவருடைய லாஸ்ட் டாக்குமெண்ட்ரி மூவியில வந்து இவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது லாஸ்ட் மூவி வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்துட்டாரு. அதில் இவர் பேர் வந்து தனுஷா. ஸோ தனுஷோட வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூட தான் நம்ம வந்து இப்போ இருக்கோம். இதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம், ஏன்னா லாஸ்ட் அவரோட இருந்த அந்த நிகழ்வும் வந்து இவங்கெல்லாம் ரேஞ்சர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப என்ஜாய்ஃபுல்லான ஒரு இடம், பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவர் எப்போ எழுந்துப்பாருன்னு தெரியல, எழுந்தாருன்னா வாட்டரோட நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நிறைய கிட்ஸ் வராங்க, பயம் இல்லாமல் வர்றாங்க, ஏன்னா பேரண்ட்டும் இருக்கிறதுனால. ஸோ சேஃபாக வந்து அவங்க வரத இந்த இடத்துல பார்க்குறோம். சூப்பர். ஆஸ் ஐ நோ தட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சேஸ் லைக் திஸ் எலிஃபண்ட் கேம்ப் வாஸ் மேட் ஃப்ரம் பிரிட்டிஷ் டைம் பிகாஸ் ஃபார் த ரயில்வே திங் யூ நோ தேர் நோ கிரெயின்ஸ் அண்ட் ஆல். ஓகே. அண்ட் ஃபார் திஸ் திங் தேர் யூசிங் எலிஃபண்ட்ஸ் ஃபார் ரயில்வே திஸ் திங். ஸோ ஃப்ரம் தட் டைம் தே கேப்சர்ட் எலிஃபண்ட்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 1 o'clock தே லிவ் த எலிஃபண்ட்ஸ் டு த ஃபாரஸ்ட். தே வில் கோ 20 kilometers வாக் அர்லி மார்னிங், மவுத்ஸ் கோ ரெகுலர்லி. தே வில் நாட் கீப் எனி எலிஃபண்ட்ஸ் ஹியர், தே லிவ் இட் ஆஃப்டர் ஃபாரஸ்ட். ஓகே. அண்ட் ஆஃப்டர் லைக் அர்லி மார்னிங் தே வில் கோ, த மவுத்ஸ் வில் ஃபைண்ட் அண்ட் கோ த எலிஃபண்ட் அண்ட் கம் பேக் வித் தட். ஓகே. யூ ஆர் ஃப்ரம் கர்நாடகா? யா, ஐம் ஃப்ரம் திஸ் பிளேஸ் ஒன்லி. ஓகே, யூ டெல் மீ இன் யுவர் ஓன் லாங்குவேஜ் அபௌட் திஸ் லொகேஷன் அண்ட் ஹவ் டு கம் ஹியர். ಸಕ್ರೆಬೈಲಿಗೆ ಬರಬೇಕು ಅಂದರೆ ಶಿವಮೊಗ್ಗ ಬಂದು, ಶಿವಮೊಗ್ಗದಿಂದ ಇದು 14 kilometers ಆಗುತ್ತೆ. ಸೊ ಇಲ್ಲಿ ಇದು ಬೆಸ್ಟ್ ಕ್ಯಾಂಪ್. 14 kilometers ಶಿವಮೊಗ್ಗ ಇಸ್ ಅ ಸಿಟಿ. ಓಕೆ. ಅಲ್ಲಿಂದ 14 kilometers ಆಗುತ್ತೆ. ಇದು ಏನು ಸಕ್ರೆಬೈಲು ಅನ್ನೋದು ಬ್ರಿಟಿಷ್ ಟೈಮಿಂದನೂ ಬಂದಿದೆ, ಬಟ್ ತುಂಬ ಎಲಿಫೆಂಟ್ಸ್ ಇದೆ. ಇವತ್ತು ಮಂಡೆ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಜನ ಕಮ್ಮಿ ಇರೋದ್ರಿಂದ ಸ್ವಲ್ಪ ಕಮ್ಮಿ ಎಲಿಫೆಂಟ್ಸ್. ಎಲೆಕ್ಷನ್ ಟೈಮ್ ಅಂತ ಎಲ್ಲ ಇದೆ. ಆಮೇಲೆ ಎಲಿಫೆಂಟ್ ರೈಡಿಂಗ್ ಕೂಡ ಇದೆ, ರೈಡಿಂಗ್ ತಗೋಬೋದು. ಅಂಟಿಲ್ 10:30-11 o'clock ಬಾತಿಂಗ್ ಇರುತ್ತೆ. ಎಲಿಫೆಂಟ್ ರೈಡಿಂಗು 12 o'clock ವರೆಗೂ ಇರುತ್ತೆ. 1 o'clock ಎವ್ರಿಥಿಂಗ್ ವಿಲ್ ಬಿ ಕ್ಲೋಸ್ಡ್. ಆಫ್ಟರ್ 1 o'clock ಇಟ್ಸ್ ನಾಟ್ ಯೂಸ್ಫುಲ್.
ಒನ್ ಓ ಕ್ಲಾಕ್ ಅಷ್ಟರಲ್ಲಿ ಫೀಡಿಂಗ್ ಮಾಡಿ ಎಲಿಫೆಂಟ್ಸ್ ನ ದೆ ಲಿವ್ ಆಫ್ ದಿ ಫಾರೆಸ್ಟ್ ಅರೌಂಡಿಂಗ್ ಫುಲ್ಲಿ ಫಾರೆಸ್ಟ್ ಇಟ್ಸ್ ಲೈಕ್ 1500 ಎಕರ್ಸ್ ಆಫ್ ಫಾರೆಸ್ಟ್ ಫಾರ್ ದಿಸ್ ಎಲಿಫೆಂಟ್ಸ್ ದೆ ವಿಲ್ ಗೋ ಲೈಕ್ 4 kilometers ಫಾರ್ ಅಂಡ್ ಲಿವ್ ದ ಎಲಿಫೆಂಟ್ ದೇರ್ ವೈಲ್ ಈಟಿಂಗ್ ಇಟ್ ಗೋಸ್ ಲೈಕ್ ಸಮ್ 20 kilometers 30 kilometers ಆಲ್ಸೋ ಅರ್ಲಿ ಮಾರ್ನಿಂಗ್ ದೇ ಹ್ಯಾವ್ ಟು ಸರ್ಚ್ ಅಂಡ್ ಗೋ ದ ಎಲಿಫೆಂಟ್ bring it back. So it's a regular duty. Regular duty. Regular duty for them. What about that boat service? Boating is like, this is Tunga River. Tunga River. Even in the summer, there will be water in this river. Oh, every... That is the special. So finally, they have created elephant camps here. Elephant requires a lot of water. Okay. Without water, they can't do anything. Yeah, yeah, yeah. So... Tell me about this elephant. This is a Dhanush. It's a 6-year-old. It's born, built up here only. Okay. And this is done in documentary. After Puneet Rajkumar, like, it's last movie of Puneet Rajkumar, yes, sir. Yes. It was a documentary movie. First he comes here only and hugs the Dhanush. He loves this elephant and then... You know Dhanush, Tamil actor, you know? Yeah, I know. But the same name. Yeah. Okay. This was very naughty when it was kid. Now it will listen to the mouth. I see the pictures in most of the buses. Yeah. Puneet Rajkumar, Dhanush. Yeah. This is that Dhanush. Yeah, okay. So, after he came to this Dhanush and he hugged this and then he went to the forest for documentary. That was his last name, movie, bro. Shashank. Thank you so much. இங்க ஆக்சுவலா தமிழ் பீப்புளை பார்க்க முடியல, ஆனால் கர்நாடக மக்கள் வந்து நிறைய ஹம்பிளா பேசுறத பார்த்தோம். ஸோ நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதாவது அந்த ஒரு அந்த விஷயம் கேள்விப்பட்டீங்கல்ல, டிக்கெட் வாங்கிட்டு நீங்க பார்த்தீங்கன்னு பக்கத்தில் போயிட்டா போதும், அந்த என்ட்ரி டிக்கெட் மட்டும்தான். அதுக்கப்புறம் செமையாக என்ஜாய் பண்ணலாம், எவ்வளோ நேரம் வேணா அவரோட இருக்கலாம். அதுவும் குறிப்பாக தனுஷ் இருக்கார் பக்கத்தில், அவர் பேர் தெரில, நம்மளே ஒரு பேர் வைப்போம், ஏதாவது ஒரு பேர், அவர் வந்து மாவீரன் வச்சுருவோம். ஸோ இந்த இடமே பயங்கரமாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம வந்து போகிற இடம் வந்து ரைடுக்கு போகலாம். இந்த யானையில் தான் போக போகிறோம். கியூ கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் தான். அதான் இது வந்து ஹாலிடேனாலும் எலெக்ஷன் டே. ஸோ நாளைக்கு எலெக்ஷன் இருக்கிறனால நிறைய பேர் இன்றைக்கி டூர்லாம் பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அண்டு மண்டேன்றதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே வாங்க, ஒரு 2 hours கரெக்டாக இருக்குங்க. 10 மணிக்கு வந்தீங்கன்னா 12 மணிக்கெலாம் ரைடு ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். நானும் என் கேமராமேன் தான் போக போகிறோம். ஏன சஃபாரி ரெடி, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. நிறைய கிட்ஸு தான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டே வர்றாங்க. ஹாய் ப்ரோ, ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் சஃபாரி வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அசஞ்சு இந்த சாஞ்சாடம்மா சாஞ்சாடுன்னு நம்ம வீட்டில் பாடுவாங்கள்ல, அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அண்ணா இது எத்தனை வயசு ஏண்ணே? 15 இயர்ஸ். ஓ ஓகே, 15 வருஷம். அப்போ 1 ரவுண்டா? அப்படியே 1 ரவுண்டு. சூப்பர் சூப்பர். அப்படியே 1 ரவுண்டு அப்படியே இங்கேருந்து மேலே அப்படியே சுற்றி அந்த ஃபாரஸ்ட்லாம் பார்த்துக்கிட்டு, ஏன்னா எல்லாம் அப்படியே டாப் ஆங்கிளில் பார்த்துக்கிட்டு அப்படியே மரத்தெல்லாம் அப்படியே லைட்டாக சார்ஜ் அட்டாச் பண்ணிட்டே வரலாம். நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக குழந்தைங்க ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாய்டா, ஹரி, என்ஜாய், நல்லா இருக்கா? ஆ, நல்லா இருக்கா? அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்களா? ஓகே ஓகே. இப்போலாம் உஷாராக இருக்காங்க பசங்க, ஏன்னா வந்து அப்படியே பேசி கூப்பிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு அம்மா அப்போலாம் சொல்லி வளர்க்குறாங்க. அப்படிதான் இருக்கணும், குட். அப்படியே ஜாலியாக இருக்குது. என் கேமராமேனையும் காமிச்சிடறேன் இருங்க ப்ரோ, சொல்லுங்கள் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஆ, ரொம்ப ஜிக்ஜாக் மாதிரி இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் யானை. ஓகே, ஃபஸ்ட் டைம் போகிறீங்களா? ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஆக்சுவலாக அவர் ரொம்ப டாலுங்க, அவர்லாம் போகவே கூட அவ்வளோ ஹைட்டாக இருக்கு. ஓகே, ஜிக்ஜாக் இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஓகே, நல்லா இருக்குல்ல, ஹாப்பியாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபேமிலிக்கெலாம் எப்படி இருக்கும்? வந்து நல்லாயிருக்கும், அதுவும் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரைடு அப்புறம் இந்த பிளேஸ் எல்லாமே இந்த கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஆனால் ட்ராவல் தான் ரொம்ப தூரம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் பரவாயில்ல, என்ஜாய் பண்ணாத ட்ராவல் பண்ணுறது தப்பே இல்லையே. இங்கே இவ்வளோ க்ளோஸாக வந்து நம்ம டச் பண்ணி நல்லா விளாடலாம், யானைங்களோட நல்லா விளாடலாம், அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க.
குட்டி பாப்பால இருந்து பெரிய பாப்பா வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ற இடம். அதாவது நீங்க வந்து இங்க கர்நாடகன்னு வந்துட்டீங்கன்னா கூர்க்குக்கு எப்படி போகணும்னு பிளான் பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு செட்டப் தான். கூர்க் அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை. கூர்க்கில் வந்து அது வந்து என்னென்னா அது நல்ல அட்வென்ச்சராக இருக்கும். கூர்க்கு வந்து இது வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து ட்ராவல் அட்வென்ச்சராக பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப சேஃபான இடம். ஸோ டெஃபினட்டாக முடிஞ்சிடுச்சு. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ யானை சவாரி முடிச்சிட்டோம், வேறு லெவலில் இருந்துச்சு. யானையோடு இன்றைக்கி பயணம் வந்து எங்களுக்கு முடியுது. அடுத்து நாங்கள் எலெக்ஷன் டியூட்டிக்காக அடுத்து வேலைக்காக போயிடுவோம். ஒரு 2 hours நல்லா என்ஜாய் பண்ணோம். இங்கே வந்து பார்க்குறதுக்கு நல்ல பிளேஸ் வந்து சிவமாங்கோ சுமாங்கோ அப்படின்னு 2 words சொல்லலாம். இங்கே வந்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் இது ஒரு மெயின் டூரிஸ்ட் பிளேஸு, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வண்டலூர் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், அங்கெல்லாம் யானையை பார்த்துருப்போம், முதுமலையில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து லொக்கேஷனே வந்து உங்களுக்கு ரொம்ப அவங்களோட யானைகளோட ரொம்ப பழகிறதுக்கு டைம் கிடைக்கும். நம்ம குறிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இப்போத்துலேருந்து அந்த அனிமல் மீதான அந்த காதலை வந்து நம்ம உருவாக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஸோ அந்த வகையில் நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இது சிமா டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க. சக்கரபெல் யானைன்னு இது ஒரு ஃபேமஸான இடம். எனி டைம் எப்போயுமே இருக்கும், அதாவது வருஷம் பூரா இருக்கும். அப்புறம் என்னென்னா எப்பயுமே காலை 8:30 மதியம் 1 மணி வரைக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் அவ்வளோதான், பூட்டிடுவாங்க. யானைகளெல்லாம் வந்து குளிப்பாட்டுவாங்க இங்கே. அப்புறம் யானை சவாரி போகலாம் எல்லாம். அப்புறம் இந்த சவாரிலாம் முடிஞ்சவனா யானையெல்லாம் காட்டுக்குள்ளே விட்ருவாங்க உள்ள இதற்கு இதுக்குள்ள நல்லாயிருக்கும். வந்து பாருங்கள், அவசியம் பாருங்கள். ஃபேமிலியோடு வர்றதுக்கு நல்ல இடம், சூப்பரான இடம். சிமாவில் வந்து 13 kilometers தான். எப்படிலாம் வரலாம்? கார்லேயும் வரலாம், 2-wheeler தான், 2-wheeler. இல்லை வெளியிருந்து வந்தவங்களாக இருந்தால் பஸ் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க அவங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே பஸ் இருக்குது. ட்ரெயினில் சிமா பஸ் வந்து இறங்கிட்டு இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்ட் வந்து, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டவுன் பஸ் நிறையா இருக்குது. டிக்கெட் கம் ட்ரெயின் டிக்கெட்டு பெங்களூர் டு இங்கே வந்து 200 rupees. ஸ்லீப்பரு நைட்டு 11 o'clock ட்ரெயின், காலையில் 5 o'clock வந்து இறங்கிடலாம், அவ்வளோதான். அப்புறம் இங்கே கம்மி தாங்க, நம்ம நைட்டு படுக்கிறதுக்கே 200 rupees தாங்களே, ஸ்லீப்பர்லேயே வந்துடலாம், நல்லாயிருக்கும். இங்கே இது பார்த்துட்டு அப்புறம் முன்னாடி ஆகும்பே இருக்குது, ஆகும்பேண்டு இருக்குது, அதை சன்செட்டு. சன்செட்டுனா இப்போ சன் உதயமாகறதும் பார்க்கலாம், க்ளோஸும் பார்க்கலாம். அது அப்போ இங்கே 5:30 to 6 நம்ம அங்கே போகணும். இங்கேருந்து ஒரு 60 kilometers. லயன் சஃபாரி நல்லாயிருக்கும், அது அந்த சைடு சாகர் ரோடு. லயன் சஃபாரி பார்த்துட்டு நம்ம ஜோக் ஃபால்ஸ் போயிடலாம். இல்லை இந்த வருஷம் மழை இல்லாதனால கொஞ்சம் தண்ணி உழுகிறது பார்க்குற சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.